அகஸ்ட் நெய்லிலர்சன். ஸோ இன்றைக்கி நம்மளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்லோத்துனா வந்துட்டு என்னென்னு இப்போ இந்த சமயம் உங்களுக்கு விளங்கியிருக்காது. நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஸ்லோத்தை பற்றி குஞ்சோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து குஞ்சோன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நான் வந்து டோட்டலாகவே அந்த வீடியோ தான் இந்த ஒரு டோட்டல் வீடியோவாக இருக்க போதும். ஸோ ஸ்லோத்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் டைப் ஆஃப் மேமல்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்லோத்னா தமிழில் வந்துட்டு சோம்பல் அப்படின்றாங்க. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து இட் வாஸ் ஆக்டிவ் அனிமல்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்லோவஸான அனிமல்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஸ்லோத் இருக்குல்ல, இந்த ஒரு மேமல் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதோட லைஃப் டைமே பார்த்தீங்கன்னா வந்து மரத்தை அப்சைட் டவுன் தூங்கிக்கிட்டு ரெயின் ட்ரிபிக்கல் ஃபோரஸில் தான் இருக்குன்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் வெப்பமண்டல மலைக்காடுகள்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன மேமல்ஸ்னு தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. அதாவது மேமல்ஸை தமிழில் பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கோம் என் மேமல்ஸ்னு என்ன அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேமல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் மேமல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பீசிஸ் எல்லாமே அந்த சிக்ஸ் ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அதில் வந்து ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே பிரிக்கப்படுதுன்றாங்க. அதாவது ரெண்டு டைப் ஆஃப் ஃபேமிலிக்குள்ளே பிரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து டூ தோட் ஸ்லோட்ஸ், அடுத்தது த்ரீ தோட் ஸ்லோட்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்றது சொல்லிடுறேன். டூ தோட் ஸ்லோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு காலுடைய ஸ்லோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது மேமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது த்ரீ தோட் ஸ்லோட்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு காலுடைய ஸ்லோட்ஸ் அப்படி, அது மேமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது விஷயம் வந்து அதுக்கப்புறம் வரப்போ விஷயம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு விளங்காமல் கூட போகலாம். இது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சயின்டிஃபிக் கிளாஸிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது தான். ஓகே, இது என்ன கிங்டமை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனிமலியான்னு சொல்கிறாங்க. ஓகே, இது நான் வந்துட்டு இப்போ சொல்ல போகிறேன் அந்த ஆறு சயின்டிஃபிக் கிளாஸிஃபிகேஷனும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு தமிழ்லேயும் சொல்கிறேன். ஓகே, கிங்டம்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்யம்னு சொல்கிறாங்களே, ராஜ்யம். அடுத்தது அனிமலியானா விலங்கினம்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன பைலமை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீலமன் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோரடாத்தா அப்படின்றாங்க. தமிழில் வந்து இந்த பைலம்ன்றதுக்கு அது பீலம்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா தொகுதின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன கிளாஸை சேர்ந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெமலியான்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்த சொன்னால பாலூட்டிகள். ஸோ அதான் வந்துட்டு கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து வர்க்கம்னு சொல்கிறாங்க தமிழில், வர்க்கம்னு. அடுத்தது சூப்பர் ஆர்டர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு அந்த சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் கீழே தான் வருது. ஓகே, சூப்பர் ஆர்டர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேர் எனக்கு சரியாக வரல, எக்ஸினர்த்தான்னு வருது. ஸோ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன ஆர்டருக்கு கீழே வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஆர்டர்னா ஒழுங்குன்னு அர்த்தம். அது என்ன ஆர்டருக்கு கீழே வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து பிலோசா அப்படின்ற ஒரு ஆர்டருக்கு கீழே, சாரி பிலோசான்ற ஆர்டருக்கு கீழே தான் வருது. ஓகே, அடுத்தது சப் ஆர்டு, அதாவது சொன்னால ஆர்டு, அடுத்தது சப் ஆர்டு, அதாவது அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப் ஆர்டுனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட ஒழுங்கு அது எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோலிவோரா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டீலக்ஸுக், அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கெட்டசில்ஃப். அது பார்த்தீங்கன்னா சில வரலாம் வாயில் வரல, பிகாஸ் ரொம்பவே ஹார்டாக இருக்குது அதோட ப்ரொனன்சியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, அடுத்தது ஸ்லோன்னு சொல்லிட்டேன், இந்த ஸ்லோத்துன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் டு ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது இதோட பாடியில் இருக்கிற பாடியும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் க்ரோ ஆகுமா, அதாவது வந்துட்டு வெயிட்லாம் சட்டுன்னு போடாதான், ரொம்பவே வந்துட்டு டயட் மெயின்டைன் பண்ணுற ஒரு அனிமல் தான் வந்து இந்த ஸ்லோத்துன்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த மேமல்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு அனிமல் ஏன் வந்துட்டு நேம் வந்து ஸ்லோத்துன்னு வச்சாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் மெத்தபாலிசம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே லோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மெத்தபாலிசம் தான் வந்து வளர்ச்சி தை, அதை சொன்னால வளர்றதா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அது மட்டும் இல்லாமல் அதோட மூவ்மெண்ட்ஸும் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும்ன்றனால ஸ்லோத், அது ஸ்லோன்றது அப்படி ஸ்லோத் அப்படின்றது வச்சுருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி ஸ்லோத் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈக்குவல் டு ஸ்லோ, அது ரொம்பவே ஸ்லோவஸான ஒரு அனிமல் தான் வந்துட்டு இந்த ஸ்லோத் அப்படின்றது சொல்லியிருந்தால. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட ஸ்லோத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோத்னால வந்துட்டு ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஆறில் ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மித்த இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் போய் ஸ்விம் பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்தது இது அதாவது இது இந்த ஸ்லோத்துக்கு அப்படின்றதுக்கு கோட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இது மேலே உள்ள தோலை என்ன கூப்பிடுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஷேகி கோட்னு கூப்பிடுவாங்க. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்லோவான டைம் தான் எடுத்துக்குமா இந்த மாதிரி வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு.
அடுத்து அது இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இந்த ஒரு ஸ்கின் இருக்குல்ல, இது வந்துட்டு கெமோஃப்ளெச்சு சேர்ந்த ஒரு ஸ்கின் தான். அதாவது இப்போ இது இந்த ஒரு அனிமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரத்தில் போய் ஒட்டிக்கிச்சு ஏதாவது செஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு மரத்தோட கலருக்கே அதோட ஸ்கின் மாறிடும், அதோட கெமோஃப்ளெச்சுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அப்போ வந்துட்டு அனிமிஸால் வந்து அதை தாக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இப்போ கெமோஃப்ளெச் சொன்னால அது வந்து என் அந்த இந்த ஒரு ஸ்லோத் மேமலுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நியூட்ரியன்ஸ்னால் வந்துட்டு ஊட்டச்சத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஓகே, ஸ்லோத் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம லேண்டில் தான் பார்த்துக்கிட்டு இப்போ லேண்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஸ்லோத்துன்றது பார்த்திங்கன்னா சீ ஸ்லோத்துன்னு இருக்குது, அதாவது கடல் கடியில் வாழ்கிற ஸ்லோத்தும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த காலத்தில் அதாவது இப்போ 2020 பார்த்தீங்கன்னா வந்து 2020 சரி 2019 சரி எப்படி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி மேமல்ஸ் அதாவது மோஸ்ட் ஆஃப் தி ஸ்லோத் இறக்குது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கொஞ்சம் உயர்த்துக்கிற ஒரு ரீசனாக தான் இருக்கும். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லியிருந்தாலே இந்த மாதிரி மரத்துக்கு மரத்தம் தாவிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த ஸ்லோத்துன்ற ஒரு அனிமல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டுல. ஸோ அதே மாதிரி தான் காய்ஸ் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்குல்ல அங்கே போய் தொங்கிக்கிட்டு இருக்கிறனால எலக்ட்ரிக் வந்து அது மேலே பட்டு அது அங்கேயும் இறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு காரணமாகவும் இருக்குது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து வேட்டைக்காரர்கள் வந்து இதை வந்துட்டு சுடுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேட்டைக்காரர்கள்னால் என்ன இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து பவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றின கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். ஸ்லோத்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் அடியில் போய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா போய் அந்த வெப்சைட்டில் போய் தட்டி பாருங்கள், இல்லைனா கூகுளில் போய் தட்டி பாருங்கள் வாட் ஹேப்பன் டு ஸ்லோத், இல்லைனா ஸ்லோத்துன்னு தட்டி பார்த்தீங்கன்னா கீழே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதை தட்டி பாருங்கள், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஒன்று சொல்ல மாறட்டேன், ரொம்பவே முக்கியமானது. இட் வாஸ் அ க்யூட்டஸ்ட் அனிமல்னு சொல்கிறாங்க. அதாவது எத்தனாவது இடம்னு அவங்க சொல்லல, பட் ஆனால் இட் வாஸ் அ க்யூட்டஸ்ட் அனிமல் இந்த வேர்ல்டு அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கோம். போய் கூகுளில் தேடி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ மீது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் அமைக்க சாரி லைக் அமைத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இது மட்டும் இந்த வீடியோ இந்த சேனல் நான் போடல, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் பற்றி நான் சேனலில் போட்டிருக்கேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு தட்டி போய் பாருங்கள். ப்ளே உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அங்கே ப்ளேலிஸ்ட்னு இருக்கணும், அங்கே போய் தட்டி பாருங்கள். நான் வந்து எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பேன், அதுவும் தட்டி பாருங்கள். அதில் நான் ஒரு சில என்னென்ன வீடியோ என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் கீழே வருது அப்படின்றத போட்டிருப்பேன். ஸோ அதை தட்டி பாருங்கள், அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் எல்லா வீடியோவும். ஸோ இந்த வீடியோ மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் அதை முடிக்கிறேன். பாய்.